Hello friends, in this video, we will start a business. In this business, we will start a business. In this business, we will start a business. அந்த வகையில தான் வந்து இந்த முறுக்கு விற்பனை தொழிலும் இத வந்து நம்ம செய்யிறது மூலமா நமக்கு வந்து அதிகமாகவே வந்து லாபம் கிடைக்கும் முறுக்கு அப்படினு சொன்னாலே வந்து சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுற ஒரு பொருள் தான் ஒரு சின்ன பெட்டி கடையில இருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் எல்லா இடங்களிலுமே வந்து இது விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த பிசினஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் முறுக்கு மெஷின் வந்து தேவைப்படும் இந்த மெஷின்ல வந்து நம்ம முறுக்கு மாவு சேர்த்துட்டு இயந்திரத்தை வந்து செட்டிங் செஞ்சு இயக்கினாலே போதும் முறுக்குகளா வந்து அது சுத்தி வரும் அத வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னாலே போதும் நமக்கு வந்து முறுக்கு வந்து தயாராயிரும் இந்த மெஷின்ல இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதல வந்து நம்ம 20 வகைக்கு மேலயே வந்து நம்ம முறுக்குகளை வந்து தயார் செஞ்சுக்கலாம் அதாவது கை முறுக்கு அரிசி முறுக்கு மணப்பாறை முறுக்கு இந்த மாதிரி 20 வகையான முறுக்கள் வந்து நம்ம தயார் செஞ்சுக்கலாம் இந்த மெஷின்லயே இந்த மெஷின் வந்து ஆன்லைன் ஸ்டோர்லயே வந்து 25 ரூபாயில இருந்து விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க இத வந்து நம்ம நேரடியாக விற்பனை செய்யற கடைகள்ல போய் வாங்கணும் அப்படினாலும் இத வந்து எப்படி இயக்கணும் அப்படிங்கறத பத்தி பயிற்சிகளை வந்து நமக்கு தருவாங்க இந்த பிசினஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அரிசி உளுந்து பொட்டுக்கடலை எல் ஆயில் இவை எல்லாமே வந்து இந்துக்கான ரா மெட்டீரியல் இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம மொத்தமாவே வாங்கி நம்ம முறுக்கு வந்து தயார் செஞ்சுக்கலாம் நம்ம தயார் செஞ்ச முறுக்களை வந்து எப்படி சேல் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம தயார் செஞ்ச முறுக்கு வந்து நம்ம ஆர்டர் வாங்கியும் வந்து நம்ம தயார் செஞ்சு கொடுக்கலாம் இல்லனா பாக்கெட்ல அடைச்சு வந்து நம்ம விற்பனை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்கள்ல ஆட்களை வச்சு நம்ம வந்து விற்பனை செய்யலாம் நம்ம பாக்கெட்ல அடைச்ச முறுக்களை வந்து நம்ம விற்பனை செய்யும் போது நம்ம எவ்வளவு பேக் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு விற்பனை செய்யலாம் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் சுவை அப்படிங்கறது வந்து முக்கியமான விஷயம் அப்படிங்கறதுனால நல்ல கைப்பக்குவம் தெரிஞ்ச ஆட்களை வந்து முறுக்கு தயார் செய்யறதுக்கு பயன்படுத்துறது மூலமா நமக்கு வந்து நிறையவே லாபம் கிடைக்கும் இந்த பிசினஸ் வந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து குறைந்தபட்சமா 50,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இந்த பிசினஸ்ல நமக்கு கிடைக்கூடிய வருமானம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் பாக்கெட்ல 500 பாக்கெட் 10 ரூபாய் பாக்கெட்ல 100 பாக்கெட் 20 ரூபாய் பாக்கெட்ல 25 பாக்கெட் இந்த மாதிரி நம்ம விற்பனை செஞ்சா கூட நமக்கு வந்து 4,000 ரூபாய் வரைக்கும் வந்து வருமானம் கிடைக்கும் இதுல இருந்து செலவுகள் எல்லாம் போக நிச்சயமா நம்மளால வந்து 3,500 ரூபாய் வரைக்கும் வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் உணவு சம்பந்தமான தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசா ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பிசினஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கு தேவையான முதலீடு பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவான முதலீடு இருந்தாலே போதும் நமக்கு கிடைக்கூடிய லாபம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் இதே மாதிரி இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்டாவே ரிசீவ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க